உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் தொல்லை அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை தொடர்ச்சியாக சில குறிப்புகளை எடுக்கலாம் என்று கூகுளில் பெண்கள் கருத்துக்களை நான் தேடி எடுக்கும்போது ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியை நாங்கள் பகிரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் காலையில் எழுந்தவுடன் மாலையில் வீடு திரும்பும் வரை அவர்கள் என்னென்ன கொடுமைகள் அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய சான்று. நான் எல்லா ஆண்களுமே குறிப்பிடலை, ஏன்னா நாங்களும் எங்கள் அண்ணன் தம்பிகளோடு பயணிக்கிறோம், எங்களை பாதுகாப்பாக பார்த்து செல்கிறார்கள். ஏனென்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வளர்ப்பு அப்படி, என்றும் எங்கள் அண்ணன் சீமான் வளர்ப்பு தவறாகாது. அப்பான்னு நினைச்சேன், அசிங்கமாக தொட்டான். சகோதரன்னு பழகினேன், சங்கடமாய் தொட்டான். மாமான்னு பேசினேன், மட்டமாய் நடந்தான். உறவுகள் அனைத்தும் உறவாடவே அழைக்கின்றன. பாதுகாப்பை தேடி பள்ளிக்கு சென்றேன், ஆசிரியனோ மறுக்காதே மதிப்பெண் குறையும் என்றான். நட்புக்கரம் ஒன்று நண்பனாய் தலைகோதி தூங்கென்றான். மறுத்த மனம் மருண்டு சுருண்டு தூங்கையில் அலைபேசியில் படம் எடுத்தான். அவனும் ஆண்டானே. கதறி ஓடினேன், கடவுளிடம் சென்றேன். பூசாரியோ ஆண்டவன் துணை என்றான் ஆறுதலாய் கூறி. அலறி ஓடுகிறேன், எங்கே செல்வது என் பெண் மனம் கதறுகிறது. இதன் தொடர்ச்சிதான் ராமசுரத்தில் நடந்த என் அக்காவுக்கு நடந்த கொடுமை. ஒரு வாரமாக அந்த பெண்ணை நாங்கள் வருவதும் போவதும் பின்தொடர்ந்து அவளை திட்டம் போட்டுதான் பாலியல் வன்கொடுமை செய்து நாங்கள் எரித்து கொன்றோம் என்ற வட மாநிலத்தவர் கைவர்களை எங்கள் காவல்துறை பாதுகாத்து கொண்டு இருப்பது இந்த பெண்ணின், இந்த மண்ணின் பெண்ணாக நான் தலை குனிகிறேன். ஏனென்றால் அந்த மண்ணில் என் அக்காவுக்கு நீதி கிடைக்கவில்லை, அதற்கு மாறாக பிழைக்கு வந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பது, இதைவிட வேறு அசிங்கம் நம் மண்ணிற்கு எதுவுமே இல்லை. உங்களால் என்ன செய்துவிட முடியும்? பெண்களால் என்ன சாதிக்க முடியும்? நீங்கள் போராட்ட களத்தை முன்னெடுத்தால் உங்களால் சாதிக்க முடியுமா? ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே என்று எங்களை பலர் தூற்றுவதும் உண்டு. பழமொழி தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அது முழுமையான பழமொழி என்னன்னா, நல்லது ஆவது பெண்ணாலே தீயது அழிவது பெண்ணாலே. இதுதான் முழுமையான பழமொழி. அதை விட்டுவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை சொல்லி நீ ஒரு பெண், நீ ஒரு பெண் என்று அவளை தலையில் கொட்டி கொட்டி ஒரு மூளையில் இருக்க வைப்பது மிகவும் ஒரு மூடத்தனம். நீங்கள் மூடத்தனமாக வீட்டிற்குள் பூட்டி வைக்க பிறந்தவர்கள் அல்ல. உங்களுக்கான அதிகாரத்தையும் நாட்டில் சம உரிமையும், ஆணு பெண்ணும் சம உரிமை உண்டு என்று எங்கள் அண்ணன் எங்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து இன்று மாநில தழுவிய ஆர்ப்பாட்டத்தை மகளிர் பாசன சார்பாக முன்னெடுக்க வழி நிறுத்தி இன்று வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். எங்கள் வேலு நாச்சியார், குயிலி, கண்ணகி, அங்கே இருக்க நீ மாலதி, இவர்களை போல் நாங்களும் இந்த பெண் புலிகளும் தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்டுவோம் என இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். பிழைக்க வந்த கூட்டத்திற்கு இந்த அதிகாரங்கள் துணை போவதா? அதிகாரம் கொடுத்த மக்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் பிழைக்க வந்த கூட்டத்திற்கு அதிகாரம் துணை நிற்கும் போது வெட்க கேடு. இதை பார்த்து கொண்டு பொதுமக்களாகிய நாமளும் நமக்கு என்ன வந்தது, நம் வீட்டு பிள்ளையா இல்லையே என்று நாட்களை கடத்தி செல்லு கொண்டு இருப்பது. நாளை நம் வீட்டிலும் இதை விடியாம். ராமசேரத்தில் நடந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும். பல நிறுவனங்களில் வடமாநிலத்தவர்கள் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அகற்றவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசனை சார்பாக நாங்கள் முற்றுகையிடுவோம். தமிழகத்தில் வரி தரும் வடமாநிலத்தவர்களை உள்நிலை சீட்டை முறையை அமல்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி. நாம் தமிழர்.